வணக்கம் நண்பர்களே, ரிஷி தவான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸில் ஒரு மாதிரியான ஒரு ஷீல்டு மாஸ்க் போட்டுட்டு வந்து பவுலிங் வந்து போட்டிருப்பாரு. பால் போடுறப்ப மட்டும் அந்த மாஸ்க் வந்து போட்டிருந்திருப்பார். ஏன் வந்து அந்த மாஸ்க் அவர் வந்து போட்டிருந்தார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு 6 வருஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரிஷி தவான் வந்து ஐபிஎல் வந்து கம்பேக் வந்து கொடுத்துருக்காரு. பஞ்சாப் அணியில் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர். 6 வருஷத்துக்கு பிறகு கம்பேக் கொடுத்தாலுமே கூட பவுலிங்கில் வந்து பால் நல்லா போட்டிருப்பாருங்க. இவர் வந்து சிவம் தூபாய் பார்த்தீங்கன்னா வந்து போல்ட் ஆக்கியிருப்பார். சரி, ஏன் அந்த மாஸ்க் ஷீல்டு வந்து போட்டிருந்தார் அப்படின்னா, இவர் வந்து ரஞ்சி ட்ராஃபியில் செகண்ட் ஹாஃப்ல ஆடும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து முகத்தில் வந்து காயம் வந்து ஏற்பட்டிருக்கும். சர்ஜரி வந்து பண்ணியிருப்பாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு திரும்ப வந்து பால் எதுவும் பவுலிங் போடுறப்ப தவறுதலாக ஃபேஸில் பட்டுருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் பிரச்சனையே மாறும் அப்படிங்கிறதுனால ஃபீல்டிங் பண்ணும்போது நார்மலாக தான் நின்றுப்பாரு. ஆனால் பால் போடுறப்ப மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபேஸ் மாஸ்க்கை வந்து போட்டுக்கிட்டு தான் அவர் வந்து பவுலிங் வந்து போட்டிருப்பாரு. நன்றி.